காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் என்ன அப்படின்னா பிரேக் அடிக்க கூடாதுங்க. ஆக்சுவலாக எங்கே இருந்து அப்படின்னா நான் சொல்கிறேன் இருங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற ரோட்டில் போயிடுவோம். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம பிரேக் அடிக்கக்கூடாது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க, அங்கே போயிட்டு பிரேக் அடிக்காமல் ஓட்டலாம். ஸ்லைடு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. இந்த வண்டிக்கு நம்மளுக்கும் என்ன ராசியே இல்லைங்க, எப்போ பாரு சைடு ஸ்டாண்டு மறந்து மறந்து போயிடுறேன். பக்கத்தில் இருக்கவங்க இல்லை யாராவது பார்த்தா சொல்கிறாங்க. காய்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிரேக் இது வரைக்கும் அடிக்கல, ஸ்பீடு பிரேக்கில் அடிக்க மாட்டேன், ஸ்லோவாக தான் போவேன். பிரேக்கில் கை பாருங்கள், அப்ளை பண்ணவே மாட்டேன். ஸோ அப்படியே தான் போகுது. ஆஹா காய்ஸ், காலில் கூட பிரேக் அடிக்கல. காலில் பிரேக் அடித்தா தெரியும். கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கவா இல்லை வேணா, பிரேக் அடிக்கல. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குழி குழியாக இருக்கும். கடவுளே பிரேக் அடிக்கல காய்ஸ், நல்ல வேலை தப்பிச்சேன், விட்டுருந்தேனா அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடிக்காமல் ஓட்டிகிட்ருக்கேன். வேகமாக போனால் பிரேக் அடிக்கணுமோ. பிரேக் அடிச்சிடாதரா கண்ணா. காய்ஸ் பிரேக்கே அடிக்கல, நம்மளையும் வராங்க பாருங்க குறுக்க. பாருங்க 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 காய்ஸ், இந்த ரேரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நான் வந்து பிரேக்கே அடிக்காமல் போயிட்டுருக்கேன், என்ன ஆகுதுன்னு தெரில. இல்லைங்க காய்ஸ் இங்கே என்னன்னு தெரில, நம்ம நேரத்துக்கு எவனு ஓச்சு அவச்சு. சாரி ஒரு டைம் அடித்தேன், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, இனிமே அடிக்க மாட்டேன். ஒரே ஒரு சான்ஸ் தான், அது என்ன சொல்கிறது, ஒரே ஒரு சான்ஸ் தான், அதை விட்டோம்னா போச்சு சீனு, அவ்வளோதான் அவுட்டு. ரெண்டாவது வந்து அடித்தோம்னா இந்த டாஸ்கில் நம்ம அவுட் ஆயிடுவோம், மறுபடியும் ரிட்டர்ன் அங்கேருந்து மறுபடியும் வரணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை இல்லை முடிஞ்சு, சான்ஸ் முடிஞ்சு. காய்ஸ் டர்னிங்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கரெக்டாக ஒன்று நம்ம, ஆஹா முடியாதா, முடிஞ்சிடும். ஐயோ 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 காய்ஸ் பிரேக் அடிக்கல, பிரேக் அடிக்கல. என்ன பண்ணனா கீர் சேஞ்ச் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டேன், போயிட்டு இருக்கிறேன். பயமா இருக்கீங்க, பிரேக் இல்லைன்னா எப்படி இருக்கு நினச்சி பாருங்க. அப்படியே ஓட்டின ஸ்பீடு பிரேக் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒன் வே, அந்த பக்கம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. எதனால் இந்த வழியை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வழியை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். காய்ஸ் ரெண்டு இடத்துல பிரேக் அடிச்சிருக்கணும், அப்படின்ன நாலு இடத்துல அடிச்சிருக்கணும். நான் வந்து அடிக்கல, எந்தெந்த இடம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இந்த பக்கம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டாஸ்க் வந்து முடிய போகுது, நாம் வின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இருந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, டீலாம் கொண்டு போயிட்டுருக்கேன். ஐயோ ஐயோ ரைட்ரா, மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து வர வச்சிடாதீங்கடா. தலைவா 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 காய், நல்லதால யாரும் திட்டலை. அம்மா டிராஃபிக் இல்லை, ரெண்டு டைம் நம்ம வந்து வாப்பினா சொல்லுது அவுட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் திரும்ப வர போகிறோம். என்னங்க போங்க அவுட் ஆகிட்டோங்க, பிரேக் இல்லாமல் ஓட்டுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. காய்ஸ் போனால் போகுதுன்னு இந்த லெவலில் நம்மளை வின் பண்ண விட்டுருவோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம்.
என்னடா இந்த மொக்க பைக் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? காயஸ் இந்த மொக்க பைக் இல்ல, நல்ல பைக் தான், மைலேஜ் வந்து தரும். இந்த லெவலுக்கு இந்த போச்சு 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 போறாரு போறாரு போறாரு. அதாவது கேம்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சின்ன கார்லேருந்து போவோம்ல, அது மாதிரி போக போக தான் பெரிய கார் வாங்க முடியும். அது மாதிரி இப்போ வந்து சின்ன பைக் ஓட்டிகிட்ருக்கோம், லெவலுக்கு போக போக ஒரு 50வது லெவலு 60வது லெவலு அப்படின்னு போக போக நம்ம வந்து பெரிய பைக்கு போவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த பைக்கில் தான் ஓட்ட போகிறோம். இந்த பக்கம் போனால் பக்கம் நம்ம இருந்தாலும் இதுலேயே போவோம், ஏன்னா அதில் போனால் நிறையா டைம் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா போனால் பிரேக் அடிக்க தேவையில்ல. இப்படி நான் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. டாய் சேலம் ஜிஹெச் பாருங்க, அதாங்க கலெக்டர் ஆஃபீஸ், அங்கே தெரியுதுங்களா? அதான் கலெக்டர் ஆஃபீஸு. போடா அட்டக்குன்னு இப்போதான் கீர் ஸ்லோவாக வச்சு ஓட்டிகிட்ருக்கான் சைக்கிள். ஆள் இல்லாத அப்போ டக்குன்னு ஆள் குறுக்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் கீருக்கு? இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே பண்ணல, கீரு இது பிரேக் அடிக்கல, ரெண்டு இடத்துல அடிச்சிருக்கேங்க. ஆனால் வந்து பிரேக் அடித்தது கரெக்டான இடம் தான், தேவையில்லாமல் பிரேக் அப்ளை பண்ணல, கரெக்டான இடத்துல தான் அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்துட்டோம், அதனால் வந்து நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்கில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். பாய், மிஸ் யூ லாட், பாய்.